ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னா, ரீசெண்டாக சன்னெஸ்டில் ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயனோட ஐலான் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நோவா கேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பூமிக்குள்ளே இருக்கும், அதை எப்படியாச்சும் தோண்டி எடுக்கணும்னு நினைக்கிற வில்லன். அந்த நோவா கேஸ் வெளியே வர்றதுனால நிறையா உயிர் இழப்பு வந்து நடக்கும். அதை தெரிஞ்சு பூமிக்கு வர ஏலியன், ஏலியன் இந்த மிஷினை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கும். வில்லன் அதை எப்படியாச்சும் முடிக்கணும்னு நினைப்பார். அதுக்கு நடுவில் என்ன ஆச்சு, வில்லன் அவர் நினச்ச மாதிரி பண்ணாரா இல்லை ஏலியன் அது நினச்ச மாதிரி பண்ணிச்சான்னு தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்க எடுத்துக்க ஸ்டோரியும் இந்த படத்தை எடுத்த விதமும் தான். ஈவன் இந்த படத்தோடைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப புதுசு இல்லை, ஏற்கனவே நிறைய ஸ்டோரிஸில் பார்த்த ஒன்று தான். பட் எனக்கு இந்த படம் எந்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா, விஎஃப்எக்ஸ் நிறையா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் காட்சிகள் வரும், அதில் எல்லாமே எந்த ஒரு எரர் இல்லாமல் ரொம்ப சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்திரன் படத்துக்கு அப்புறம் அதிகமாக விஎஃப்எக்ஸ் பண்ணி எடுத்த படம்னா இந்த ஐலான் தான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப புது நியூ ஆட்டம் தான் இந்த ஐலான் தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் இந்த விஷயத்தில் பேசியிருந்தாலும், இந்த படத்தில் இன்னொரு வாட்டி பூமி அழிவதுனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு பேசியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தில் முத பிடிச்ச விஷயம் வந்து விஎஃப்எக்ஸ். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது வந்து ஏலியனுக்கு வாய்ஸ் ஒன்று வரும், அந்த வாய்ஸ் வந்து சித்தார்த் கொடுத்துருப்பார். அந்த வாய்ஸ் வந்து அந்த ஏலியனுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து காமெடி ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு பெருசாக பிடிச்சது வந்து சிறு சிறு இடங்களில் ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் வந்து பெருசாக எதுவுமே பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். பூமியை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு வில்லன், அந்த எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஆனால் இங்கே பர்சன் பதில் ஒரு ஏலியன் வரும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த படம் சன்னெஸ்டில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது, பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இல்லைனா கிட்ஸ்க்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் என்னோடய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.